हेलो फ्रेंड्स कंडुपिडिप्पु पत्ती सिल फैक्ट्स इंद वीडियो पाकलां। मुदन मुदल्ल मनियाडर मूलं पणम अनुप्पुम मुरैय अमेरिकावल दा 1882 आंडु अरिमुगप्पडुत्तप्पट्टदाम। காது கேளாதவர்களுக்கான கல்வி முறை முதன் முதல்ல ஸ்பெயின் நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது। உலகின் முதன் முதல் பயணிகள் ரயில் இங்கிலாந்தில் 1930 ஆண்டு லிவர்பூல் மான்செஸ்டர் இரண்டுக்கும் இடையே தான் ஓடியது। அடுத்து பார்க்க போறது ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீமை சீனாவில் தான் முதன் முதல்ல கண்டுபிடிச்சாங்க। பனிக்கட்டியும் இனிப்பு சுவையும் சேர்த்து கண்டுபிடிச்சாங்க। அடுத்து எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் இவர பேரை கேட்டாலே கரண்ட் கண்டுபிடிச்சது தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அவர் மொத்தம் 43 ஆண்டுகள் ஆராய்ச்சியில ஈடுபட்டு 1097 கண்டுபிடிப்புகளை தந்திருக்காரு। அடுத்து காசோலைய பத்தி பார்க்கலாம். அதாங்க செக் புக். இந்த செக் முறைய சீன வங்கி தான் முதன்முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு। இந்த வசதி 18 நூற்றாண்டில இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது। அடுத்து சில சமையல் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டுகளை பாப்போம். மைக்ரோ ஓவன் 1967 ஆண்டு முதன்முதல்ல தயாரிக்கப்பட்டது। ஏசி 1926 ஆண்டு முதன்முதல்ல தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது। வாஷிங் மெஷின் 1907 ஆண்டு உருவாக்கப்பட்டதாம். உலகின் அதிவிரைவு விமானத்தின் வேகம் எவ்வளவு தெரியுமா? அந்த விமானத்தின் பெயர் கான்கார்ட். மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாம். இந்த விமானம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தது. விபத்து காரணமாக இந்த விமானம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து இப்போ எல்லாம் த்ரில் வேணும்னு நினைக்கிறவங்களோட முதல் சாய்ஸ் ஸ்கை டைவ் தான். அதுக்கு யூஸ் பண்ணுற பாராசூட்டை முதன் முதல்ல யார் யூஸ் பண்ணாங்க தெரியுமா? ஜே கர்னரின். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் 1797 ஆண்டு அக்டோபர் 22 நாள் முதன் முதல்ல பாராசூட்டை பயன்படுத்தினார். கருவேலை மரத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் முறையை இந்தியாவில் ஜெய்ப்பூரில் உள்ள மரபுசாரா எரிசக்தி நிலையம் மூலமாக கண்டுபிடிச்சு நாடு முழுவதும் இப்போ பிரபலம் ஆகிட்டு வருது। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ।